நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மில்ட்ரிக்காரர் வந்து எங்கள் ரஜினிகாந்த் அடித்து மரத்தடியில் புதைச்சிட்டாரு அதனால் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் ஊருக்கு எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன் நிறையா பேர் வந்து அதுக்கு சொல்லியிருந்தீங்க அதில் வந்து பார்த்த சாரதைன்னு ஒருத்தர் வந்து அந்த அடித்தவன் குடும்பமே நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இன்னொருத்தர் வந்து அவர் பேர் எனக்கு தெரியல ஞாபகம் இல்லை அவர் வந்து நீங்கள் எப்படி அவன் செத்த இளவுக்கு போனீங்க உங்கள் பதிவே எனக்கு கேவலமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தார் நான் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க அவர் செத்துட்டார் கொஞ்சம் மோசமான நிலமையில் செத்தாருன்னு சொல்லி சொன்னேன் அவருடைய சாவுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி சர்வசாதாரணமாக நடக்கலைங்க நாய் அடிக்கிறவங்க எல்லாருமே அவர் வந்து கொய்யாமர்த்தடியில் நாயை மட்டும் அடித்து புதைக்கல நாங்கள் வந்து இப்போ இருந்து படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி போகும்போது நிறையா கொய்யா பழம் இருந்துச்சுங்க அந்த கொய்யா தோப்பு வந்து இப்படி தான் இருந்ததுன்னு கூட முடியாத அளவுக்கு வார்த்தைகளை தாண்டி அவ்வளோ அழகாக இருந்தது அப்படியே படர்ந்து போய் அழகா ஒவ்வொரு செடியும் ரொம்ப நல்லா அதுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் அந்த ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் அஞ்சு வருஷம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படியே படர்ந்து அழகா கரெக்டாக கபாத்து பண்ணி விட்டு கரெக்டாக அதை வளர்த்து வச்சுருந்தாரு அதில் வந்து எல்லோருமே சின்ன சின்ன பிள்ளைங்களும் நிறையா வந்து எல்லாருமே கொய்யாக்காய் பறிச்சு ஆரம்பிச்சு அந்த அக்கா ஜமுனாக்கா நான் சொன்னேன் இல்லையா அவங்க மருமக வந்து சொன்னாங்க யாரும் எதையும் சாப்பிட்றாதீங்க அதில் விஷம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க விஷம் வச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொய்யாப்பழத்துலையும் நிறையா கொய்யா பழத்தில் குச்சி சுற்றி சுற்றி நாலு 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 குச்சி குத்தி வச்சுருந்தது அப்புறம்தான் அந்த அக்கா ஜமுனாக்கா சொன்னாங்க அணில் வந்து நிறையா சாப்பிடுது கிளி வந்து கொத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நெக்ரான்னு ஒரு கரும்பு காட்டு கடிக்கிற மருந்துங்க அது ரொம்ப ஃபவராக இருக்கும் அது வந்து குடிச்சிட்டா மனுஷனை பொழைக்க மாட்டாங்க அந்த ப மருந்தில் குச்சியில் நழச்சி நலச்சு அதில் கொய்யாக்காயில் சொருவி வச்சுருப்பாரு நீங்கள் எந்த காயும் தயவு செஞ்சு சாப்பிட்றாதீங்க அது அவருக்கு தான் தெரியும் எந்த காய் திங்கணும்னு சொல்லிட்டு யாரும் தின்னுடாதீங்க எந்த காயும் பொறிச்சு தின்னுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் வந்து எல்லாம் கத்தி கத்தி சொன்னாங்க யாரும் கொய்யாக்காய் தின்டாதீங்கப்பா தின்னுடாதீங்கப்பான்னு சொல்லிட்டு அது வந்து பெரிய ஏக்கருங்க ஒரு பெரிய ஏக்கர் பருப்பில் இருந்தது அந்த கொய்யா தோப்பு அது வந்து கத்தி கத்தி எல்லாருமே சொன்னாங்க சின்ன பிள்ளைங்களாம் யாராவது கொய்யாக்காய் எடுத்து கடிச்சிடாதீங்க கடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த அளவுக்கு நிறைய அணில் வந்து செத்து போயிருமா அணில் செத்து போனால் அதை எடுத்துகிட்டு போய் கட்டுத்தறி வந்து போட்டிருக்கிறாரு அதுக்கு மேலே அட்டை போட்டிருக்கிறாரு அந்த அட்டை மேலே தூக்கி போட்டுருவாராம் அந்த அணிலை அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அது தூக்கிட்டு போய் காக்கா சாப்பிட்டுச்சுன்னா விஷம் சாப்பிட்ட அணில காக்கா சாப்பிட்டுச்சின்னா காக்காயும் செத்து போயிடும் அந்த மாதிரி கணக்கு அவருக்கு ஏகப்பட்ட கிளிங்க செத்து போயிடும் தினம் 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 புதைக்கிறதே தான் அவருக்கு வேலையாக இருந்தது ஒவ்வொன்றையும் வித்தியாச வித்தியாசமாக அவர் வந்து இப்போ யோசிச்சு யோசித்து கொண்டு இருப்பார் போல தெரியுது அப்புறம் வந்து அந்த அக்கா சொன்னதுக்கப்புறம் அது யாருமே இவ்வளோ மோசமாக இருந்தாலும் மனுஷன் மில்ட்ரியில் எப்படி இருந்திருக்கிறாருன்னு ஒருத்தர் சொன்னார் மில்ட்ரி வாட்டரில் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பான்னு இல்லைங்க அவர் துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு ஃபோட்டோலாம் அவங்க வீட்டில் இருந்தது நான் பார்த்தேன் அப்புறம் அவங்க குடும்பமே நாசமாக போயிடும்னு சொல்லிட்டு எழுதியிருந்தீங்க நான் சொல்கிறேங்க அவர் எப்படி செத்தாருன்னு மட்டும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நாயை யாருமே அடிக்கணும்னு நினைக்க கூட முடியாது அந்தளவுக்கு அவருடைய நிலமை அவர் எப்படி இருந்தார் தெரியுங்களா நாங்கள் ஆவின் பால் சொசைட்டிக்கு வந்து எங்கள் க பில்டிங் வாடகை விட்ருக்குறோம் ரோட்டோர் இருக்கிற காட்டில் அங்கே வந்து ஆவின் சொசைட்டி வச்சுருக்குறாங்க அங்கே பாலூத்து வருவாருங்க ஃபேன் சர்டில் தான் வருவார் சலோ சட்டில் தான் வருவார் அப்போ எல்லாரும் சைக்கிளில் வருவாங்க இவங்க மட்டும் இவர் மட்டும் வண்டியில் தான் வருவார் தினமும் சேவ் பண்ணிவிட்டு நீட்டாக இருப்பார் எப்பவும் அந்த சிட்டிஷன்னு சொல்கிற ஒரு வாட்ச் அப்போ அவர் கையில் கட்டியிருப்பார் தங்க கலர் வாட்ச் டைம் பார்த்து டைம் பார்த்து தான் செய்வார் எல்லாரும் ஒரு காட்டில் ஐம்பது மூட்டை நெல் அடித்தா அதே காட்டில் ஒரு நூறு மூட்டை நெல் அடிப்பார் அவர் வந்து இப்படி இவ்வளோ தான் விளையணும்னு சொன்னால் அந்த காடு அவ்வளோ விளையும் அப்படி பாராட்டி பாராட்டி பேசுவாங்க எங்கள் ஊரில் நாம் மில்ட்ரிக்காரரா சொன்னபடி விளையிறதுக்கு அப்படின்னு எங்கள் அப்பா கூட நிறையா தடவை சொல்லியிருக்கிறாரு அப்பயே வந்து ஜெர்சி பசு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இன பசுக்கள்லாம் எங்கள் ஊரில் வச்சிருக்க மாட்டாங்க அது வெயில் தாங்காது கொஞ்சம் மூச்சு வாங்குன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் வந்து ஃபேன் போட்டு அந்த காலத்துலேயே அப்போயே ஃபேன்லாம் போட்டு அதுக்கு வந்து நிறையா இதெல்லாம் பண்ணி அந்த பசு வளர்த்தினார் அவர் கேன் கொண்டு வந்து இறக்குனார் அப்படின்னா எல்லாரும் சிரிச்சு சொசைட்டியில் பேசிட்டு இருந்தால் கூட ஆஃப் ஆகிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு மரியாதையான ஒரு மனுஷனாக வர வந்து அந்த மனுஷன் இந்த சம்பவம் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ரொம்ப 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 அவங்க பொண்டாட்டி வந்து தூக்கு போட்டு தாங்க சேர்த்துருச்சு இந்த சம்பவம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க குடும்பமே சர்வநாசம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சிங்க அந்த கொய்யா தோப்பு எப்படி அழிஞ்சுதோ அதே மாதிரி அவங்க குடும்பமே அழிஞ்சு போச்சு அவங்க அந்த ஏன் எளவுக்கு போனோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் வந்து ஊட்டுப்போணமாக போகலிங்க ஊர் போனோம் ஊர் போனோம்னா எங்கள் ஊரில் வந்து அநாத பணத்தை ஊர் போனோம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா எங்கள் ஊரில் பிரசன்ன வெங்கடரமண சுவாமி கோயில் அப்படின்னு ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அங்கே வந்து சனிக்கிழமையில் பெரிய ரொம்ப பிரசித்தமான பெருமாள் கோயில் அதில் வந்து சனிக்கிழமையில் படிக்கட்டில் உட்காந்து பிச்சை எடுக்கிறவங்க நிறையா பேர் வந்து ஊர் ஊர் ஓரமாக இருக்குது எங்கள் ரோட்டு ஓரமாக இருக்குது மாரியம்மன் கோயில் அதில் வந்து படுத்துட்டு நிறையா பேர் செத்துருவாங்க அப்போ அந்த கோயில் கட்டும் போது திருடு நிறையா போகுதுன்னு சொல்லிட்டு மலையாள நம்பூதிரிகளை கூப்பிட்டு வந்து உள்ளே யாராவது மிட் நைட்டில் போனாங்கன்னா வெளியில் உயிரோடு வரக்கூடாதுன்னு ஒரு பூதத்தை வச்சு கோயில் கட்டணோன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ ஆனால் உள்ளே போய் படுத்து நிறையா பேர் செத்துருவாங்க சனிக்கிழமை சாயங்காலம் வந்து அங்கே ஒரு டீக்கடைக்காரர் பக்கத்தில் கோயில் பக்கத்துலேயே இருக்கிறாரு அவர் வந்து நைட்டு பத்து பத்தரை வரைக்கும் அவர் படுக்க பதினோரு மணி வரைக்கும் யாரும் உள்ளே வராமல் பார்த்துக்குவாருங்க அப்புறம் காலையில் போயிருந்தால் எப்போவுமே சனிக்கிழமையில் பிச்சை எடுக்க வர்றவங்க யாராவது ஒருத்தர் மேக்சிமம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை எங்கள் கோயிலில் யாராவது செத்துருவாங்க அந்த பணம் எடுக்கிறது எப்படின்னா அது பெரிய விஷயமா இருக்கும் டீ கடைக்காரரு காலையில் எழுந்திரிச்சு போய் குளிச்சுட்டு லைட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வருவார் அவர் போன உடனே உடனே வண்டி எடுத்துகிட்டு ஓடி வந்துடுவார் அண்ணா அண்ணான்னு அவன் உளுந்துச்சான் அன்னைக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் அப்பா எழுந்திருப்பார் போச்சுடா சாகு வந்துருச்சு வந்துருச்சு அப்படிம்பார் எழுந்திரிச்சி உடனே அந்த டீ கடைக்காரருக்கே சாவு பேர் வச்சோம் ஏன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் உடனே அந்த பணத்துக்கு போலீஸுக்கு சொல்லணும் முன்சுவீப்புக்கு சொல்லணும் எங்கள் தலைவருக்கு சொல்லணும் நாங்கள் தலைவர்னு சொல்கிறது கவுன்சிலரை சொல்லுவோம் தலைவருக்கு சொல்லணும் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அந்த பணத்தை வந்து அவங்க என்ன ஃபார்மாலிட்டியோ அவங்க அதை பண்ணுவாங்க நாங்கள்லாம் கோயிலெலாம் கழுவி ஐயர்லாம் கூப்பிட்டு வந்து யாகம் வளர்த்தி சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அது சாயங்காலம் ஆகி போயிடும் அடுத்த நாள் காலையில் வந்து அந்த பணத்துக்கு அது கொடுத்துருவாங்க இப்போ இருக்கிற என்ன ஃபார்மாலிட்டின்னு எனக்கு தெரியலைங்க ஆனால் அந்த பணத்தை வந்து கொடுத்துட்றாங்க அடுத்த நாள் எங்கள் ஊர் சுடுகாட்டில் தான் வந்து பொம்பளையாக இருந்தால் ஒரு 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 சீலை ஒரு மாலை ஆம்பளையாக இருந்தால் ஒரு வேட்டி ஒரு மாலை அவ்வளோதான் வேறு ஒன்றும் இதெல்லாம் பண்ண மாட்டோம் அதே ஒரு வேண்டா வெறுப்பாக கொண்டுட்டு போய் அப்படியே போச்சு அப்படி தாங்க ஆகிடுச்சு அவருடைய மரணமும் அவங்க அவங்க மகன் வந்து அவங்க வீட்டுக்காரருக்கும் அந்த அந்த அக்காவை கூப்பிட்டு போய் அவங்க அப்பா வீட்டில் விட்டுட்டு பிரசவத்துக்காக விட்டுட்டு அவர் காஷ்மீர் போயிட்டார் எங்கள் நாயெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அவர் தான் வந்து ரொம்ப பேசி கன்வின்ஸ் பண்ணி தலைவர்கிட்டலாம் சொல்லி அவங்க அப்பா வந்து கேஸ் வாபஸ் வாங்கவே மாட்டேன்ட்டார் செத்தாலும் வாப்பா வாபஸ் வாங்க மாட்டேன்ட்டார் அவர் ரொம்ப சொல்லி அதுக்கப்புறம் அவருங்க அப்பா கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டார் எல்லாம் முடிச்சுட்டு அவர் காஷ்மீருக்கே போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து அந்த அக்காவை கூட்டிகிட்டு அவர் போயிட்டார் அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்கு அவர் வரவே இல்லை அப்புறம் இவர் பார்த்திங்கன்னா ஒரு கை எடுத்துட்டாங்க ஒரு கை எடுத்துட்டும் கூட ரொம்ப ஒட்டனை மாதிரி எடுத்ததுனால அவரால் மேற்கொண்டு எந்த வேலையும் செய்ய முடியல அப்படி விவசாயம் பண்ணோன்னா அந்த பூமிங்க கொடவாலா முள்ளு தெரியுங்களா கொடவாலா முள்ளுன்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன சேம வேலை முள்ளுன்னு சொல்லுவீங்களா என்ன தெரில அந்த முள் முளைச்சுருந்துச்சிங்க அவர் நெல்ல நெல்ல மயிலில் வாழைத்தோப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொய்யாத்தோப்பு அப்படியே காஞ்சி போய் அது அப்படியே தான் ரொம்ப நாள் இருந்தது ஊர்க்காரங்கெல்லாம் போய் விரவு ஒடிச்சிட்டு வருவாங்க கொய்யா வரவு வந்து ஒடிச்சிட்டு ஒடிச்சிட்டு வருவாங்க செம செமையாக அப்படி வந்து ம கொடாலாம் உள்ளு வரைச்சிரு வெச்சு விட்ட மாதிரி அங்கங்கே கொடவாலம் அப்படி படர்ந்து படந்து படர்ந்து இருந்தது அவருடைய நெல்லந்தான் நிலங்காட்டில் வாழத்தோப்பில் எல்லாம் அப்படி வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தவருடைய இது வந்து அப்படி ஆயிடுச்சு அந்த அம்மா வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க இவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் ஒரு ஒரு பொண்ணு வெளியூர்லேருந்து ஒரு ஒருத்தர் கட்டிகிட்டு வந்தாங்க அந்த பொண்ணு வந்து வந்து அவருக்கு பென்ஷன் பணம் நிறையா வந்துட்டு இருந்தது அந்த பணத்தை கொடுத்து கொடுத்து அவர் சாப்பாடு செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தார் அந்த பொண்ணு வந்து தண்ணி க சூட சூடு பண்ணி அவர் ஊற்றி விட்டுட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வந்துட்டு இருந்தது அப்புறம் கொஞ்ச நாள் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு அந்த பொண்ணே தான் கடைசி வரைக்கும் பார்த்துக்குச்சு அப்புறம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் உடம்பு வந்து எப்படி இருப்பார் தெரியுங்களா செந்தாமரன் ஒரு நடிகர் இருப்பார் பழைய நடிகர் அப்படி இருப்பார் பார்த்திங்கன்னா அவர் கடைசியாக வந்து எப்படி ஆயிட்டாருன்னா ரொம்ப இளைச்சி போய் கையும் இல்லாமல் ரொம்ப மோசமான நிலமையில் கட்டிலோடையே அவர் வந்து ஒரு ஆறு மாத அளவில் இருந்தாருங்க யாருமே கிட்ட போய் பார்க்கல யாரோ ஒருத்தரை மட்டும் போய் பார்த்தாங்க ரெண்டாவது சொந்த பந்தம்னால் நீங்கள் எளவுக்கு போயிடுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க இல்லை சொ அவ அவங்க வேறு ஜாதி நாங்கள் வேறு ஜாதி மாமா மச்சன்னு வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு பழக்கம் எங்கள் தாத்தா அவங்க தாத்தா காலத்துலேருந்தே ஜாதி வந்து இது பண்ணிக்க மாட்டோம் இப்போ பிரித்து பார்த்துக்க மாட்டோம் மாமா மச்சன்னு கூப்பிட்டு சொந்த மாதிரி பண்ணிக்குவோம் கொடு பொண்ணு கொடுக்க மாட்டோம் பொண்ணு கட்டிக்க மாட்டோம் ஆனால் எல்லா விசேஷத்துலையும் அவங்க வந்து பந்தி பரிமாறுவாங்க எடுத்து கட்டிட்டு செய்வோம் கல்யாணத்தெல்லாம் கட்டிட்டு செய்வோம் ஆனால் பொண்ணு கொடுத்துக்க மாட்டாங்க பொண்ணு கட்டிக்க மாட்டாங்க அவங்க சடங்கு சம்பரதாய் அவங்களோட எங்கள் சடங்கு சம்பரதாயம் எங்களோட ஆனால் கூப்பிட்றது மாமா மச்சான்னு சொல்லிட்டு பேசிக்குவோம் அந்த மாதிரி அவர் செத்து போய் ரெண்டு நாள் அந்த பொண்ணு எங்கேயோ ஊருக்கு பயிற்சி ஆடுறது கட்டிலோட ரொம்ப நாற்றம் வந்துருச்சுங்க ரோடு வரைக்கும் நாற்றம் வந்துருச்சு அப்போ வந்து அப்புறம் போய் பார்க்குறப்ப தான் அது அழுவி போய் தண்ணியெலாம் கட்டிலுக்கு கீழே ஊற்றி இருந்தது அழுகுண தண்ணி உடம்பு அழுவுன தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகன் காஷ்மீரில் இருந்ததுனால அவர் வரத்துக்கு நாளாக ரெண்டு நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க அதனால் தலைவர் வந்து இதை ஊர் போனமாக பொதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் இளவுக்கு போகலை அது வந்து கோயில் பணம் இல்லை தானே சும்மா ஊ ஊர் போனம் தானே வீட்டில் செத்துறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்றும் பெரியது இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் போகலை யாருமே மேக்ஸிமம் போகலை தலைவர் ஆள் அனுப்பி நாலஞ்சு பேர் அனுப்பி அதை எடுத்துகிட்டு போய் எதுவுமே வச்சுக்கலைங்க பாய் தலைகாணி எல்லாம் அப்படியே போட்டு அவருக்கு வந்து கோடி மாலை கொட்டு மாலை ஒன்றுமே இல்லைங்க அந்த பணத்தை வந்து எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து இப்போல்லாம் ஏகப்பட்ட கொரோனாவில் கூட நிறையா துணிகள்லாம் என்னென்னமோ போட்டுக்கிட்டு எடுத்தாங்க அப்படிலாம் கூட அவருக்கு எதுவுமே அப்போ இல்லை இல்லைங்களா அதனால் வந்து சாகுப்பையை மூக்கில் சுற்றிக்கிட்டு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க பெரிய கோணிப்பையெல்லாம் முகத்தில் சுற்றிக்கிட்டு அப்படியே ஒரு நாலு பேரை விட்டு எங்கள் ஊர் தலைவர் மட்டும் அதை எடுத்து புதிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வே சுடுகாட்டு கூட கொண்டுட்டு போகிற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க காட்டிலேயே ஒரு மூளையில் குழி வெட்டி அதுவும் குழி வெட்ட முடியலன்னு சொல்லி மோட்டர் போட்டுவிட்டு தண்ணி எடுத்து விட்டு அப்படி இருந்த காடுங்க விவசாயம் பண்ணவங்க மட்டும் பார்த்தாங்கன்னா வயிறு வாய்லாம் எரியும் அப்புறம் வந்து மோட்டர்லாம் போட்டுவிட்டு த குழி வெட்டி அந்த கட்டிலோடையே தூக்கிட்டு போய் அப்படியே கொட்டி அவரை எடுக்கவும்லாம் இல்லைங்க யாரும் ஒரு மாலை ஒரு ஊதுபத்தி கல்பூரம் ஒன்றும் கூட இல்லைங்க அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு அவரை புதைச்சிட்டாங்க அப்புறம் ரெண்டு நாள் கழித்து அவங்க மகன் வந்தார் க சடங்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்தார் அதுக்கு தான் நாங்கள் போனோம் அதுக்கு எல்லாருமே ஊரில் எல்லாருமே வந்தாங்க அதுக்கு அதுக்கு அப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த அந்த இதெல்லாம் நாற்று தான் இருந்ததுங்க அது வந்து ஒன்றும் பெருசாக இதால் போய் கொண்டாட அப்படியே அவங்கவுங்க எல்லாம் இது பண்ணிட்டு நின்றுட்டு கொண்டாடம் இருந்துட்டு எல்லாருமே வந்துட்டோம் அப்புறம் வந்துட்டு அவர் போயிட்டார் கொடவளமலம் எதுவுமே வெட்டலை காடு ஓட்டலை போயிட்டு பூட்டிட்டு அவர் பாட்டுக்கு அவர் காஷ்மீர் போனவர் அதுக்கப்புறம் தாங்க இப்போ அந்த வ வயிற்றில் குழந்தையாக இருந்த அந்த கூட்டி வந்து அதுக்கு மஞ்சள் நீராட்டு விழா வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னாடியே அவர் வீடு கட்டி கிரகபிரவசம் பண்ணியிருந்தார் அதுக்கு வந்து அழைப்பு கொடுத்தாரு அதுக்கு போனோம் அப்போ தான் அந்த அக்கா வந்து நாலு பொட்டநாய் இங்கே குட்டி வச்சுருந்தாங்க என்னங்கக்கா இப்போ நாலு பொட்டனாய் வச்சுருக்குறீங்க இதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க அந்த பொட்டநாய் இங்கே வந்து அவங்க மாமனார் அடித்து கொள்ளும் அப்படியே போய் செவுத்தோட ஒட்டிக்கும் இந்த இந்த ஆண் நாய்ங்களை அவர் அடித்து அதுக்கு அதுங்க கத்தம்போது பார்த்தீங்கன்னா அது வந்து வந்ததுலேருந்து அதுங்க சாவர வரைக்கும் அது நல்லாவே வாழல அதை பார்த்து பார்த்து நான் ரொம்ப 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 வேதனைப்பட்டேன் அப்படியே அதுங்க பார்க்குங்க பார் ஒரு பார்வை மிரட்சியாக அப்படியே பயந்துக்கிட்டு போய் போய் செவுத்தோடு ஒட்டிக்குங்க இந்த சாவர நாய்ங்க வந்து கற்று கற்றுன்னு கத்தும் அது ஊரே கேட்குற மாதிரி கத்தும் அந்த நாய்ங்க அப்படியே பயந்து போய் அதுங்க வாழவே இல்லை வந்ததிலிருந்து ஒரு நாள் கூட அதுங்க சந்தோஷமாக குந்திச்சு விளையாடி நான் பார்த்ததே இல்லை ஆனால் சாப்பாடு நல்லா கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் கொண்டு போட்டுச்சிங்க அதுலேருந்து எனக்கு ஒரு ஆசை பொட்டநாய்களை வந்து சந்தோஷமாக வளர்த்தி அதுங்க குட்டி போட்டு அது பால் கொடுத்து அது விளையாடுறத நான் பார்க்கணுன்னு ஒரு ஆசைப்பட்டேன் அதுக்காக இதை கொடுத்துட்டு போயிருந்தாங்க எங்கள் ஜீவாவை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேனோ அதே ரயில்வே பாலத்தடியில் இருந்து தான் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க அங்கே போனிங்கன்னா எப்போவுமே பொட்டைக்குட்டிங்க கிடைக்கும் அதை எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் இப்போ அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு போயிருந்தாங்க அப்போ வந்து நிறையா நாய்ங்க இருந்தது அதுங்கெல்லாம் குட்டி போட்டு நிறையா இருந்தது நான் எண்ணி பார்த்ததில் குட்டியோடு சேர்ந்து இருபது நாய்ங்க இருந்தது இப்போ வந்து அவங்க எ எப்போ நீங்கள் பொனிங்கன்னாலும் கெடா குட்டிங்க ஆண் குட்டிங்க கிடைக்கும் பொன் குட்டிங்க வேணுன்னாலும் கிடைக்கும் அவங்க வந்து நல்லா பார்த்துக்குறாங்க அது வந்து அவங்க மனசை வந்து ரொம்ப ரொம்ப பாதிச்சிருச்சான் அந்த அக்கா சொல்லுவாங்க அந்த அந்த நாய்ங்களை போதெல்லாம் எனக்கு வந்து என் வயிற்றில் குழந்தை உயிரோடு பிறக்காதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் நான் போயிருந்தேன் ரொம்ப ரொம்ப எங்கள் சொசைட்டியில் தான் அவங்க பால் ஊத்துறாங்க இப்போ திருப்பி நல்லா வெள்ளாமல் பண்ணிகிட்டு பீக்கங்காய் பாவக்காய்லாம் போட்டு உழவர் சந்தைக்கு இது கொடுத்துட்ருக்கிறாரு இப்போ நான் ரொம்ப நல்லா அவங்க வேறு வீடு கட்டி ரொம்ப நல்லா இருக்கிறாங்க தயவு செஞ்சு அவங்க குடும்பம் நாசமாக போட்டுன்னு சொல்ல வேண்டாம் ஏன்னா அவங்க பிராய்சித்தமான அணிலை எவ்வளோ அணில் கொண்டு இருக்கிறாரு கிளிங்களை கொண்டு இருக்கிறாரு அதுக்காக வெசம விஷத்தில் குச்சியை நினைச்சி நெனைச்சி அதில் குத்தி விட்ருக்குறாரு அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அதுங்களாம் நிறைய செத்துருங்க துடிக்க துடிக்க சாகும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நான்லாம் எனக்கு பைத்தியமே பிடிச்சிது அந்த நாய்ங்களுக்கு அந்த ரெண்டு பொட்டை நாய்ங்களுக்கு அப்போ கெடா நாய்ங்க எங்கள் நாய்ங்க உட்பட நாய்ங்க எத்தனை நாய்ங்க கத்தி கத்தியே செத்துருக்குதுங்களே அதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா அதுக்கெலாம் நான் என்ன போய் பண்ண முடியும் இதுதான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அந்த அக்கா சிரித்தாங்க நான் இளவுக்கு பண்ணதை நீங்கள் தப்பாக சொல்லாதீங்க இந்த மாதிரி தான் அவர் செத்தார் நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை வேறு அவர் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு வருஷம் அவர் பட்ட கஷ்டங்கிறது வேறு நீங்கள் அதை மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நாம் இப்படியே தான் இருப்போம்னு நினச்சிட்டு எந்த ஜீவராசிக்கு வேணாலும் எவ்வளோ கஷ்டமும் கொடுக்கலாம் நம்மளுடைய லாபத்துக்காக தான் ஒவ்வொன்றையும் பண்ணுறோம் எங்கள் தெருவில் நாய் இருக்கக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு மட்டும் நாம் நினைக்கிறோம் ஆனால் பகவான் அப்படி நினைக்கிறாரான்னு நமக்கு தெரியல அவ்வளோவா ஆச்சு உனக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு நினச்சிட்டாருன்னா இந்த பதிவை பார்க்குற யாருமே தயவு செஞ்சு நாய்ங்களை அடிக்காதீங்க அன்றைக்கி விரிவாக என்னால் சொல்ல முடில எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு கேள்வி எங்கள் வீட்டுக்கார் கேட்டார் அதேன்னா அறுபத்தி ஒன்பது நாய் ஒரு சின்ன ஊர் தானே உங்கள் ஊர் அறுபத்தொம்பது நாய் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் வந்து சென்னாயிங்க இருக்குதுங்க கரடு கரடாக இருக்கும் எங்கள் ஊர் சென்னாயங்க வந்து பட்டியில் இருக்கிற ஆடுங்க கண்ணுக்குட்டிங்க மாடு எல்லாமே வந்து இப்போ கடிக்கும் அதனால் ஒரு வீட்டுக்கு மேக்சிமம் ரெண்டு நாய் மூணு நாய் நாலு நாய் அப்படி கூட வச்சுருப்போம் நாங்களாம் நாலு நாய் கூட வச்சுருந்தோம் அது வச்சுருப்போம் அதுங்க வரும்போதே வந்து இதுங்க தான் காட்டி கொடுக்கும் அப்போ பார்த்திங்கன்னா நெருப்பும் பந்தம் எப்போவுமே ரெடியில் வச்சுருப்போம் நீட்டமாக ஒரு கோல் அதில் தளவில் துணி சுற்றி அதை எண்ணெயில் நழச்சி வச்சுருப்போம் பக்கத்துலேயே இருக்கும் அதுங்க வந்த உடனே தீப்பெட்டி எடுத்து வச்சு நெருப்பத்தை வச்சா தான் அது ஓடும் அந்த மாதிரி வச்சிடணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்கார்ட சொன்னேன் இதை யாரும் நீங்கள் கேட்கல ஏன் எப்படி ஒரு ஊரில் அறுபத்தொம்பது நாய் இருந்ததுன்னு நீங்கள் கேட்கல அதுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன் மேக்ஸிமம் நான் சொல்கிறேங்க நாயங்களை தயவு செஞ்சு அடிக்காதீங்க அது கொடூரமான விளைவுகள் ஏற்படுத்துது அதுங்களை கையை காலை உடைக்காதீங்க தயவு செஞ்சு இந்த ஒரு பதிவாவது நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப நன்றிங்க நிறையா பேர் இந்த அவர் அடித்தவர் அடித்தோர்னு நீங்கள் சொல்லியிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடித்தவருடைய நிலமையை சொல்லணுங்கிறதுக்காகவே நான் வந்து இதை சொல்கிறேங்க தயவு செஞ்சு நான் அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க